வாக்யஜ்ஞேன கல்பதாம். யதா ஹினேந்த்ரியார்த்தேஷு ந கர்மஸ்வனு சஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. யதா எப்பொழுது, யதா இந்திரிய அர்த்தேஷு கர்மசு சர்வசங்கல்ப சந்நியாசி ந அனுஷஜ்ஜதே ததா யோகாரூடா உச்சியதே. இப்போ இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் என்ன இருக்குது, யோகாரூடனுக்கு கர்ம சந்நியாசம் சாதனம்னர். யோகாரூடன் ஆவதற்கு கர்மம் சாதனம், யோகாரூடன் ஆன பிறகு கர்மத்தை விடுவது சாதனம். ஆ கர்ம காரணம் சமஹா காரணம். ஆ மனதை பக்குவப்படுத்தி கொள்ள விரும்புகின்றவனுக்கு கர்மம் சாதனமாகிறது. அது அதிருஷ்ட ரூபமாகவும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுற முறையினாலேயும் அதிர்ஷ்ட சக்தி நிறைய இருக்குது இந்த நிஷ்காம தர்மானுஷ்டானத்துக்கு. ஆக விவேகமும் இருக்குது, அதுவும் இருக்குது, எல்லாம் சைமல்டேனியஸாக வேலை செய்யணும். அறிவும் அருளும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். அறிவும் அருளும், முற்றிலும் அறிவையும் நம்ப முடியாது, முற்றிலும் அருளையும் சார்ந்திருக்க முடியாது. ஆகவே அறிவும் அருளும், அருளோடு கூடிய அறிவு, அறிவோடு கூடிய அருள், அதனால தான் அது முடியும். அப்போ யோகாரூடன் ஆயிட்டா பண்ணியாடலை பண்ணிவிடலான்னார். இங்கே என்ன சொல்கிறார், யதா சர்வசங்கல்ப சந்நியாசி, சர்வசங்கல்ப சந்நியாசி இஸ் ஈக்குவல் டு கர்மயோகி. ஏன்னா இப்போ தானே சொன்னார், நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பான்னார். அசந்நியஸ்த சங்கல்பா, சங்கல்பத்தை சந்நியாசம் பண்ணாதவன் யோகியாக முடியாதுன்னார். இந்த இடத்துல சங்கல்ப சப்தத்துக்கு என்ன அர்த்தம், கர்மபலம், அர்த்தகாமம், சம்சார ஹேத்துவான கர்மபலம், எல்லாம் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கணும். சர்வசங்கல்ப சந்நியா, யதா எப்பொழுது சர்வசங்கல்ப சந்நியாசியானவன் இந்த கர்மயோகியானவன் இந்திரிய அர்த்தேஷு, இந்திரிய அர்த்தேஷுன்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அடிக்கடி படித்தோமே இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு, திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம். ஆக இந்திரிய அர்த்தேஷு, இந்திரிய விஷயேஷு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ந அனுஷஜ்ஜதே. அவன் வந்து அங்கே போய் அதை பார்க்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டான், எனக்கு இந்த பாட்டை கேட்கணும் போல் இருக்க ஆசையாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டான். அந்த வாசனை, அந்த மட்டிப்பால் ஊதுபத்தி இருக்கே, அதோடய வாசனையை நான் ஒரு தினம் திரும்ப பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்ல மாட்டான். அப்புறம் வந்து ரொம்ப நாளாச்சு இந்த அடதோசை சாப்பிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்புறம் வந்து எனக்கு வந்து என்னமோ வெல்வெட்டில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கணும் போல் ஆசையாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டான். நான் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்கள் போட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் வர்ணனை அளவாக பண்ணியிருக்கேன். ஆகையினால ஃபைவ் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸில் அவனுக்கு டேஸ்ட்டே இருக்காது. நான் அனுஷஜதே சர்வ, எதா சர்வசங்கல்ப சந்நியாசி கர்மயோகி, அவன் வந்து அதுலேருந்து விலகிறான், அது பக்குவம் வரணும். ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தாலே அந்த ருச்சி குறைஞ்சி போயிடும் தானாகவே. இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக போகிறதெல்லாம் குறைஞ்சி போய் அடங்கிடுவான், அடங்க தானாக வரும். அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலையும் தன்னுடைய ஸ்ரத்தா பக்தி விசேஷத்தினாலையும் சாஸ்திரத்தை திரும்ப திரும்ப படிக்கிறதுனாலையும் அதை தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். அவனே சொல்லுவான், இந்தி மாதிரி ஐ எம் நாட் ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்டட் இன் தீஸ் திங்ஸ். ஏன்னா ஒரு காலத்தில் உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே, நான் ஆமாம் அன்னைக்கு பிடிக்கும், இப்போ எனக்கு ஐ எம் ஸோ இன்ட்ரோவெர்ட், அவ்வளோதான். அது அனுகிரகம் இல்லையா, அந்தர்முகமாக போகிறதுக்கு பகவான் எவ்வளோ அனுகிரகம் பண்ணணும். அந்த உபநிஷத்தே சொல்கிறது, வெளியில் போகிற மாதிரி படைச்சி கிடத்து தொலைச்சி விட்டான் இந்த பிரம்மதேவன், அவன் கிடைச்சான்னா ஒரு வழி பண்ணிவிடுவேன் அவனை. ஏண்டா சாமி என்ன படைச்சே, என்ன படைக்கையில் என்ன நினைச்சே சொல்லு இப்போ அப்படின்னா, ஓ நீயா இவன் ஜாதகம் என்னடா சொல்லு அப்படின்னு சித்திரகுப்தனை கூப்பிடணும். ஏங்க
இந்திரிய விஷயேஷு ந அனுஷஜதி. அது மாத்திரம் இல்லை, எப்போ பார்த்தாலும் குவைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறான். போரும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அந்த ஒரு நிறைவு வருது. கர்மசு ந அனுஷஜதி, ஆக்ஷன்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தர்மமாக அதாவது அமைதியாக இருக்கான், அதர்மம் பண்ணுறதில்லை. தர்மத்தை நிறைய நாள் பண்ணியாச்சு, பண்ணி மனசு அடங்கிடுத்து. அதாவது ஆக்ஷன்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சென்ஸ் ப்ளஷர்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கு பேர் தான் வைராக்கியம்னு பேர். நான் வந்து உள்நோக்கி போகிறேன், என்னால் மிந்தி மாதிரி முடியாது அப்படின்னு புரிஞ்சுற போது, அப்போ நீ வந்து கர்மா விடுறதுக்கு, சந்நியாசம் பண்ணுறதுக்கு யூ ஆர் குவாலிஃபைடு. ததா யோகாரூடா உச்சியத்தே, அப்பொழுது நீ யோகாரூடனாகிறாய். நம்ம ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்பொழுது தான் நீ வேதாந்தம் படிப்பதற்கு தகுதியுடையவனாகிறாய், அப்பொழுதுதான் உனக்கு வேதாந்தம் புரியும். எதா புரியறதுன்னா ஏற்கனவே ஜென்மாவில் எதா பண்ணியிருந்தால் தான் இந்த கிளாஸை இப்போ புரிஞ்சுருக்கும். அங்கங்கே எந்தையோ பண்ணியிருப்போம், அதனால் இப்போ கிளாஸில் பொறுமையாக நம்மளால் உட்கார்ந்துருக்க முடியுது. காலையிலையும் சாயங்காலம், மத்தியானம் சாயங்காலம் ஒன்றரை மணி நேரம், காலம்பரை ஒரு மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறது சாதாரண விஷயமா என்ன? ஆச்சரியவத் பசியதி, ஆச்சரியவத் வதத்தி, ஆச்சரியவத் சுருணோத்தி. அப்போ எவ்வளோ தூரம் நமக்கு மனசு அதில் ஈடுபாடு இருந்தால் வர முடியும்? இல்லாட்டி முடியாது, எங்கெல்லாமோ செதறி போயிடுமே மனசு. ஆகையினால சொல்கிறார், ததா யோகாரூடா, அப்பொழுது நீ யோகாரூடனாகிவிட்டாய் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்போ நீ தைரிய குருக்கிட்ட போய் அழகாக நிஷ்காம தர்மானுஷ்டானத்தையும் சந்நியாசம் பண்ணிவிடலாம். நிஷ்காம தர்மானுஷ்டானத்தினால் சகாம தர்மானுஷ்டானத்தை சந்நியாசம் பண்ண வேண்டும். ஏற்கனவே இந்த சந்நியாச யோகம் ஆரம்பிக்கிற போதே நான் நிறைய சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் சந்நியாசம் இருக்குதுன்னு. பிரம்மச்சாரியோட சந்நியாசம் என்ன, கிரகஸ்தனோட சந்நியாசம் என்ன, எல்லாம் பார்த்தோம் நாம். முதல்ல சகாம அதர்மானுஷ்டானத்தை சகாம தர்மானுஷ்டானத்தினால் சந்நியாசம் பண்ணணும். இனிமேல் சகாம அதர்மானுஷ்டானம் பண்ண மாட்டேன். அதர்மானுஷ்டானமே சகாமந்தான், சகாமத்தினால தான் அதர்மானுஷ்டானம் நடக்கிறது. கொஞ்சம் கல்டிவேட் பண்ணி சகாம தர்மானுஷ்டானத்துக்கு வரும்போது சகாம அதர்மானுஷ்டானத்தை நான் சந்நியாசம் பண்ணிவிட்டேன். அப்புறம் நிஷ்காம தர்மானுஷ்டானம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த சகாம தர்மானுஷ்டானத்தோட புண்ணியத்தினால கொஞ்சம் பக்குவம் வந்து நிஷ்காம தர்மானுஷ்டானத்தை பண்ணி சகாம தர்மானுஷ்டானத்தை சந்நியாசம் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு சித்தசுத்தி, சித்த ஏகாகிரதை, மனசெல்லாம் அடங்கிட்டதுனால பண்ண வேண்டிய காரியங்களெல்லாம் பண்ணிட்டேங்கிற திருப்தி இருக்கிறதுனால எனக்கு இப்போ நிஷ்காம தர்மானுஷ்டானத்தையும் சந்நியாசம் பண்ணுறேன், நித்திய நைமித்திக கர்மத்தையும் விட்டு விடுகிறேன் அப்படின்னா. லௌகிக கர்மமும் கிடையாது, லௌகிக கர்மங்களும் கிடையாது, வைதிக கர்மங்களும் கிடையாது. என்ன பண்ணுறேன்னா, ஆத்மா வாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவ்யா யச்சேத் வாங் மனசினி யச்சேத் தத்யச்சேத் ஞான ஆத்மனி ஞான ஆத்மனி மயதி மகதினி யச்சேத் தத்யச்சேத் சாந்த ஆத்மனி. நிறைய இருக்குது கடோபனிஷத்தில், நிறைய சொல்கிறார். நிதித்தியாசனத்துக்கு வேண்டி யமதர்மராஜா நிறைய உபதேசம் பண்ணுறார். ஆகவே இந்த நிதித்தியாசனத்துக்காக வேண்டி, சிரவண மரணத்துக்காக வேண்டி, அது மாத்திரமில்லை உட்கார முடிகிறது, மணிக்கணக்காக படிக்க முடிகிறது, பாசிபிலிட்டி இருக்குது, எனக்கு அந்த கேப்பபிலிட்டி வந்திருக்குன்னு எனக்கு புரியறது. ஆகையினால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சந்நியாசத்தை அழகாக எப்படி கொப்பரை தேங்காய் இது பண்ண உடனே சரியாயிடுத்து அது மாதிரி நானும் விட்டு விட்டேன். அது மெச்சூரிட்டி. அந்தக்கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவிலும் நன்று எந்தாய் பராபரமே. சுவாமி, இந்த மனசு சுத்தியை நீங்களே கொடுத்து என் மனம் உள்ளே ஒடுங்கி போகும் மாதிரி நீங்களே செய்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் சுவாமி அப்படின்னா, அது என் வேலை இல்லை, உத்தரேதாத்மனாத்மானம் சொல்லப்போகிறார்.